ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது நெய் காஞ்சவுடனே இந்த மசாலாலாம் போட்டுடலாம். பிரியாணி எல்லாம் பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம், கல் உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இருக்கும், இதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இப்போது நான் வந்துட்டு இப்போ மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே ஸ்பைசஸ் ஐட்டம் எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகாய் காரத்தை மட்டும் வச்சு செய்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செய்கிறீங்கன்னா காரம் வந்து கரெக்டாக வந்து போட்டுங்க. பச்சை மிளகாய் எத்தனை தேவையோ போட்டுங்க. இப்போ நான் ஒரு 4-5 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காய்கறி சேர்த்துருக்கேன், கேரட்டும் பீன்ஸும் வந்து சேர்த்துருக்கேன். இதில் இன்னும் காய் கூட சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சட்டுன்னு வந்து வேகும். இல்லை பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா வேகாது, அப்படியே பச்சையாகவே இருக்கும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கைப்பிடி அளவு வந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் இருக்கும், சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அரிசி வந்து 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி, இதுதான் வந்து அளவு. தண்ணி ஊற்றிட்டு இந்த டயத்தில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க, தண்ணி கொதி வரட்டும். தண்ணி வந்து கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீறி போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து காரம் கொஞ்சமாக பத்தலை, நான் 1 பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டிருக்கேன். இப்போ வந்து கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து சேர்க்குறேன். 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து சேர்த்தாச்சு, லைட்டாக கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் குக்கரை. நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ காற்று வருதான்னு பார்த்துக்கலாம். உள்ளே கொதிக்கிறதுனால நமக்கு காற்று வருது, நம்ம விசில் போட்டுக்கலாம். எப்பொழுதுமே செக் பண்ணிட்டு தான் போடணும். இதை வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து வெந்துருச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு வெங்காய பச்சடியும் ரெடியாக இருக்குது, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.